மொழி அடிப்படையில் சர்ச்சைகளை கிளப்ப முயற்சிகள் நடப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரதமரின் பேச்சுக்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு. கனமழையால் வடகர்நாடக மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு. கேரளாவிலும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஒகேனக்கலில் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தண்ணீர். குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தொடர்ந்து தடை நீட்டிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்திருப்பதால் அணை விரைவில் நிரம்பும் என்று எதிர்பார்ப்பு. நீர் திறப்பு பகுதியான பன்னவாடி பரிசல் துறையில் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோரம் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு சேலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். காவிரி ஆற்றில் மீன் பிடிக்கவோ குளிக்கவோ துணி தேய்க்கவோ செல்லக்கூடாதென மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்னதாகவே மேட்டூர் அணையை திறக்க வாய்ப்பு. முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் என எதிர்பார்ப்பு. தமிழகம் முழுவதும் இன்று குரூப் 2 தேர்வு. 5529 காலி பணியிடங்களுக்கு 12 லட்சம் பேர் போட்டி. பருத்தி விலை வரலாறு காணாத வகையில் அதிகரிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நூற்பாலைகளை மூட உற்பத்தியாளர்கள் முடிவு. லட்சத்தீவுகள் அருகே அரபிக்கடலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 படகுகளில் 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல். ஒன்றிய வருவாய் புலனாய்வுத்துறையும் கடலோர காவல்படையும் 3 மாதங்களாக கண்காணித்து அதிரடி நடவடிக்கை. கடும் எதிர்ப்பையும் மீறி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்பு கியூட் நுழைவுத் தேர்வு. ஜூன் 18 வரை விண்ணப்பிக்கலாம் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை தென்கலை ஆகிய 2 பிரிவினரும் பாட அனுமதி கிடையாது. உதவி ஆணையர் மற்றும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுகளை நிறுத்தி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சிதம்பரம் அருகே NLC நிர்வாகம் நில அளவீடு செய்யும் பணிக்கு மக்கள் எதிர்ப்பு. அதிகாரிகளை ஊருக்குள் விடாமல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. புதுக்கோட்டை அருகே எலுமிச்சை படத்தை காற்றில் பறக்கவிட்டு வித்தை காட்டி மோசடி. போலி சாமியார் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சேலத்தில் யூடியூபை பார்த்து துப்பாக்கி தயாரித்த 2 பட்டதாரி இளைஞர்கள் கைது. கல்குவாரிக்கு செல்லும் லாரிகளை வெடிவைத்து தகர்க்க திட்டம் தீட்டியதாக பரபரப்பு வாக்குமூலம். மதுரை அருகே கோவில் திருவிழாவில் அசைவ விருந்து. 400 ஆடுகளை பலி கொடுத்து விமர்சையாக்கு அன்னதானம். பெரம்பலூர் அருகே காளி வேடமணிந்தவர்களிடம் முரத்தால் அடி வாங்கிய பக்தர்கள். முரத்தால் அடி வாங்கினால் தீமை விலகும் என பக்தர்கள் நம்பிக்கை. காஷ்மீரில் சுரங்கப்பாதை இடிபாடுகளை அகற்றுவதில் தொடர்ந்து சிக்கல். பாறைகளை அகற்ற
அகற்ற மண் சரிவு மீட்பு வாகனங்கள் மீதே மின்சர் சரிந்தது. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது முதலே எல்ஐசி நிறுவன பங்குகள் தொடர்ந்து சரிவு. 4 நாட்களில் நிறுவனத்தின் மதிப்பு 77,600 கோடி ரூபாய் குறைந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. சீனா போரா கொலை வழக்கில் சிறையிலிருந்து வெளியே வந்தார் இந்திராணி முகர்ஜி. 6.5 ஆண்டு சிறை வாழ்க்கை குறித்து புத்தகம் எழுதுவதாக விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.